श्रीमान्करनाथाय कविता कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासती असद्रुवं प्राये नमः சில பதாதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகம் தெரிவிச்சிருக்கோம். ஒரு ஸ்லோகத்துல சங்கதிய சாட்சி மகா உதாரசீரனான என்ன சொல்ல ஒண்ணு மகா உதாரசீரனான இந்திரமான் அப்படின்னு ஸ்தாபிக்கப்படுறதுன்னு சங்கதிய சாட்சி. ரெண்டாவது ஸ்லோகத்தினால மீமாம்சகம் சொல்ற பூர்வபக்ஷத்து சாட்சி அதுக்கு சமாதானமும் சொல்லி முடிச்சேன். அதாவது வேதத்துல சொல்லப்படாத ஒரு அபூர்வன்றத ஒண்ணு கல்பிச்சு வெறும் கர்மாவுக்கே பலப்பிரதம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்ட தேவதா பிரீதியோ அல்லது தேவதையினால பலன் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயமும் அர்த்தவாதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது வெறும் அர்த்தவாதம் தான் அப்படின்னு அதை தள்ளுறதுன்றது என்ன நியாயம்? அதனால அந்த சித்தாந்தம் தவறு. கல்பிக்கிற சித்தாந்தத்தை காட்டிலும் கிளப்தமாக வேதத்துல சொல்லப்பட்ட தேவதா பிரீதி தேவதையினுடைய பலப்பிரதம் இது ரெண்டுதான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷத்தை கண்டித்து எழுதினார். அதன் பிறகு இப்போ மூணாவது ஸ்லோகத்துல ஒரு ஆக்ஷேபிக்கிறாவா இந்த அதிகாரம் எடுக்க ஆரம்பிக்கணும், இந்த அதிகாரம் பண்ண வேண்டாமே ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி தேவதாதிகாரம் நம்ம பார்த்திருக்கோம். தேவதாதிகாரம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல பார்த்திருக்கோம். தேவதாதிகாரம் ஏழாவது அதிகாரம் அதுலேயே அப்புறம் மீமாம்சகம் கேட்கிறான் விக்கிரகோ அதிராதானம் யுகபத் கர்மசங்கதி பிரீதி பலப்பிரதானம் தேவதானம் மதித்தியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுவே போருமே பிரீதி பலப்பிரதானம் தேவதானு அஞ்சு சொல்றாவா விக்கிரகம் இல்லை, தேவதைகளுக்கு உடம்புன்றதே கிடையாது. உடம்பு இல்லாததுனால நம்ம அபிஷ சமர்ப்பிச்சோம்னாக்கா அபிஷம் எடுத்துக்க மாட்டார். சபரஸ்வாமி பாஷ்யத்துல சொல்ற சபர மீமாம்சா பாஷ்யத்துல தேவதைக்கு கணக்க உடம்பெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அபிஷ சமர்ப்பிச்சாக்கா அந்த அபிஷ எடுத்து மூலமா வேண்டாமா? அது குறையிலையே அப்படியேத்தானே இருக்கு. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் தேவதைகளுக்கு உடம்பு இல்லை அப்படிங்கிற தேவதாதிகரணத்துல சபரஸ்வாமி. அதனால விக்கிரகம் அதிராதான் யுகபக்கரணம் சங்கதி அதுக்கு உடம்பு இருந்ததுன்னு போங்க. ஒரே சமயத்துல பத்து பேர் ஆக்னேய யாகம் பண்றான், அப்போ அந்த அக்னி தேவத்தை ஒரே சமயத்துல எல்லாத்தையும் வரணும், அது எப்படி வர முடியும்? அது வர முடியாது. அந்த மாதிரி உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, மனசு இல்லை, அதனால பிரீதியும் இருக்காது. பிரீதியும் இல்லை அதனால படப்பிரதத்துவம் இருக்காது. அதனால விக்கிரகம் அவிராதானம் யுகபத் கர்ம சங்கதி பிரீதி பலப்பிரதானம் இந்த அஞ்சு தேவதானம் நடித்தது தேவதைகளுக்கு இவைகள் எல்லாம் இல்லை. அதனால அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணி அதுக்கு சமாதானம் அங்கேயே சொல்லிடுச்சு. சதுபரியது பாதராயண சம்பவம் இருபத கர்மணி அநேக பிரதிபத்தே தரிசன அநேக பிரதிபத்தி சௌபரி மகர்ஷி அவருடைய கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒரே சௌபரி ஐம்பது பொங்கலை கல்யாணம் பண்ணிட்டு ஐம்பது பொங்கலோடையும் கொடுத்தா பண்ற ஒரே சமயத்துல, ஏன்னா அவளுடைய சக்தி பிரபாவம். அதனால அவ பல உடம்பு எடுத்துக்கிறா, பல உடம்பு எடுத்துட்டு பல விதமா அவன் சஞ்சரிக்கிறா. இத புராண இதிகாசங்களை பார்க்கணும், வேதத்திலையும் பார்க்கணும். அந்த மாதிரி தேவதைகள் முடியும் அப்படின்னு அங்க சொல்லிருக்கமே. அதனால அங்கேயே இந்த தேவதைகள்லாம் ஆராத்தியங்கள், தேவதைகள்லாம் ஆராத்தியமா இருக்கு. அதனாலேயே எந்திரமானும் ஆராத்தியன், அவனுடைய பிரீதியினாலதான் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே அங்க சொல்லிருக்கோம் தேவதாதிகரணத்துல. அதுவே புதுமை. திரும்ப இந்த அதிகரணம் எதுக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்? அது மட்டுமா பிரயோஜன உத்வாதிகரணம் அதிகரணம் இருக்கு.
ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாடம் 10வது அதிகாரம் அதுல சொல்லச்சு இந்த ஈஸ்வரன் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான். லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு பட்சபாதம் கருணை இல்லை, நிஷ்காரணம், நிர்பயத்துவம், இந்த ரெண்டு தோணை வந்துருமே. ஏன் அப்படின்னா அவன் நம்ம பார்த்துதான் இருக்கோம், பாமரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரிய பண்டிதன், ஒரு பக்கம் ஏழை, இன்னொரு பக்கம் பெரிய பணக்காரன், இன்னொரு பக்கம் துக்கம் 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 அனுபவிக்கிறான், இன்னொருத்தர் சந்தோஷம் சந்தோஷம் அனுபவிக்கிறான். இந்த மாதிரி இன்னொரு ரொம்ப பலவான், இன்னொருத்தர் ரொம்ப தீனன், இந்த மாதிரிலாம் எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான்னாக்க அவன் ஏன் இந்த மாதிரி பட்சபாதத்தோட சிருஷ்டிக்கிறான்? அவனுக்கு நிஷ்காரஞ்சமா இருக்கானே, கருணையே இல்லையே அவனுக்கு, இந்த மாதிரிலாம் பண்றானே அப்படிலாம் கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானமாக சுவாமி வந்து சூத்திரகாரன் சொல்றார். வைரம் என்ன சாபேட்சத்துவா பதாகி நடத்தியது கர்ம சாபேட்சத்துவா, கர்மாவை அபேட்சிக்கிறான், அவாவா பண்ண புண்ணியபாப ரூப கர்மாவை அதை அபேட்சித்து அதுக்கு அனுகுணமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தையே திருஷ்டிக்கிறான். நம்ம எல்லாம் இருக்கோம் ஒரே வஸ்து உபயலிங்காதிகள் பார்த்தோம், ஒரே வஸ்து ஒரு சனியும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இன்னொரு சனியும் பிடிக்கவே மாட்டேன்றது, ஒரே வஸ்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்றது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்க மாட்டேன்றது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்றது. காரணம் என்ன? அவாவுடைய புண்ணியபாப்பு ரூப கர்மாதான், அதனால வஸ்துவனுடைய சுபாவம் இல்லை, நம்முடைய கர்மா அப்படி பண்றது. அதனால கர்ம சாபேட்சமாகத்தான் எம்பெருமான் எல்லாருக்கும் சுகத்தையோ துக்கத்தையோ பலத்தை கொடுக்கிறான் அப்படின்னு ஏற்கனவே அங்க சாச்சிட்டாரு சூத்திரக்காரன். அந்த மாதிரி சாச்சிருக்கு இங்க என்னத்துக்கோசரம் திருப்பி ஆரம்பிக்கணும் இந்த அதிகாரம் நான் சொல்ல வேண்டியாமே. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து பராயத்தாதிகளும் ஒரு அதிகாரம் பார்த்தோம். அந்த அதிகாரத்துல எம்பெருமான் அதீனமாகத்தான் நம்முடைய பிரவர்த்தி இருக்கு, நம்முடைய பிரவர்த்தியானது எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கு. எம்பெருமானுக்கு அதீனமா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நம்ம புண்ணியபாப ரூப அனுகுணமாக அவன் நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறான். அசுரா அசுதான் அங்கு அந்த சூத்திரக்காரர் சொல்றார் கிருத பிரயத்னாபேஷு விகித பிரதிபிந்த அவயர்த்தியா வித்யா என வேதம் இருக்கோ இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது. இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு வேதம் சொல்லிக் கொடுத்துன்னு போங்க. அப்போ இது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பிரமாதீனமா தான் எல்லாம் பண்றோம்னாக்கா ஏன் வேதம் வந்து இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு அது சொல்ல வேண்டாமே எல்லாம் பகவத் தானே அப்படின்னு கேள்வி வரும். அப்ப அங்க பதில் கிருதப்பிரயத்தனா பேச்சு நம்ம பிரம பிரயத்திலே பாக்குறான். பிரதம பிரவர்த்தி எப்படி இருக்கு? நம்ம என்னென்ன கர்மாவை நடத்திக்கிறோமோ அதுல மானசிகமான முதலில் பிரவர்த்தி இருக்கு, அந்த பிரவர்த்தியை அபேட்சிச்சு ரெண்டாவது பிரவர்த்தி எல்லாம் அவன் அனுமந்தாவா இருக்கான் அப்படின்னு நாங்க சொல்றோம். பராயத்தாதியானத்துல எல்லாமே எம்பெருமானோட அதீனம்னா அதுல ரெண்டு சங்கல்பம் இருக்குன்னு என்ன சார் சொன்ன எழுதியிருக்க? முதல் சங்கல்பம் நான் கொடுத்த உடம்பு, நான் கொடுத்த ஞானம், நான் கொடுத்த இந்திரியங்கள், அதை கொண்டு நான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுட்டு இவன் இந்த கர்மாவை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு முதல் சங்கல்பம். ரெண்டாவது சங்கல்பம் இந்த ரெண்டாவது பிரவர்த்தியில முதல் பிரவர்த்தியில நான் கொடுத்த சுதந்திரத்தை கொண்டு பண்ணினான், அது தப்பா இருந்தது சரியா இருந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு அனுகுணமாக நான் அவனுக்கு அனுமந்தமா இருக்கேன், இனிமேல் நான் சொல்றபடி அவன் பண்ணட்டும், அதுக்கு பலன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டேன். அதை சொல்லி முடிச்சுட்டு அங்கதான் தேசியம் சொல்ற பார்த்திருக்கோம் சாதாரண ஹேதுகு சரிடன விபுகு சர்வ காரியான் புராணம் வைகம்யன் சுவாமி சுவாதிச்சார் சத்தியநீத பழங்கி சுவாமி நான் கர்ம வீதி சாச்சிக்கிறேன். அதாவது ஒரே குரு பல சிஷியர்களுக்கு உபதேசம் பண்றார், ஆனால் ஒரே குரு உபதேசம் பண்ணாலும் மொத்தம் பெரிய பண்டிதனாகிறான், மொத்த சாதாரணமா இருக்கான், இன்னொன்று தான் ஒண்ணுமே தெரியல, குரு ஒரே மாதிரிதான் உபதேசம் பண்ணார்,
ஏன் அது மாதிரி வந்தது? அது மாதிரி ஒரு ஒரு விவசாயி ஒரே மாதிரிதான் ஏர் விழறான், நாற்று நடுறான், ஜலம் இது பண்றான், உரம் போடுறான். ஆனா ஒண்ணு நம்ம ஏற்கனவே சொல்லிருக்காருலாம், அந்த மாதிரி இருக்கச்ச ஏன் இந்த மாதிரி மனதனாக்கா அந்தந்த விதையினுடைய சக்தி, அந்தந்த மனுஷனுடைய சக்தி, அவன சக்தினா அவனுடைய கர்மா, அந்த புனிதாபூர்வ கர்மா தான் பிரதான காரணம். நிமித்த மாத்திரம் எவாசோ திருப்தியா நாம் சர்வகர்மன் பிரதான காரணி பூத்தாக எதோவை சிறிய சக்தியாக விஷமானது. அதாவது சாதாரண காரணமாக தான் எந்திரம் வந்திருக்கும். பிரதான காரணம் யாருன்னாக்கா நம்மெல்லாம் பண்ண புண்ணியபாப ரூப கர்மாக்கள் தான், அந்த கர்மாக்கள் தான் இந்த மாதிரி நம்மளை பண்ண வைக்கிறது. அதுதான் பிரதான காரணம், அதுதான் கர்மசக்தி. அந்த கர்மா க்ஷேத்ரஜனுடைய சக்தி, அது அவனுடைய கர்மரூபமான சக்தி. அந்த சக்தியை கொண்டுத்தான் எந்திரம் அதை அபேட்சிச்சு தான் இதெல்லாம் சிருஷ்டிக்கிறான், நமக்கு பலப்பிரதனா மாறுறாங்க. அதனால அந்த அதிகரணத்திலையும் கிருதப்பிரயத்தனாபேஷ்ட அபயர்த்தியாதியா அப்படிங்கிற இடத்துலையும் நாம இதை சொல்றோம். அதனால அவளுடைய புனிதாபூர்வ கர்மானுகுணமாக எந்திரமான் பலத்தை கொடுக்குறான், அதிலே பலப்பிரதத்தை செஞ்சு சுடுத்து அப்படிங்கிறதுக்கே இந்த அதிகரணம் திருப்பி எடுக்க ஆரம்பிக்கணும். எத்தனையும் உத்தமர் சுவாமி கோடிட்டு கோடிட்டு அழகாக காமிக்கிறார். அதே மாதிரி இரண்டாம் அத்தியாயம் கடைசி பாதத்துல நாலாவது பாதம் பிராண பாதம் பேர், அதுல ஜோதிராஜ் அதிஷ்டானம் தோல் சதாமனா பிராணவதா செத்தார் ஜோதிராஜ் அதிஷ்டானம். அதாவது இந்திரியங்களுக்கு எல்லாம் அதிஷ்டாத்திரி தேவதை ஒன்று இருக்கு, அந்த அதிஷ்டாத்திரி தேவதைக்கு கூட யார் கொடுக்குற அந்த அதிஷ்டாத்திரி தேவதை என்ன பெருமாள் தான், அது பெருமாள் தான் எல்லா தேவதைகளையும் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் இவளை நியமனம் பண்றான். அவன் அவளுக்கு அவா கர்மானுகுணமாக நீ இந்த இந்திரியத்துக்கு அதிஷ்டாத்த தேவத்தை, அதுக்கு நீ அபிமானி தேவத்தை, அந்த மாதிரி அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு பல இடங்கள்ல சொல்லிருக்காரு. இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறதுனால எல்லாமே எந்திரவானுடைய சங்கல்பாதீனமாக தான் நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கச்ச இந்த பலப்பிரதத்துவம் இந்த அதிகரணத்துல இந்த அதிகரணத்துல சொல்லப்படுறது அப்படிங்கிறது எதுக்கு? ஏன்னா நியாயாதிவேகம் பண்ணக்கூடாது, தனியா அதிகரணம் எழுதக்கூடாது, ஏதாவது பிரயோஜனம் இருந்தால்தான் எழுதணும், தனியா அதிகரணம் கட்டிக்கணும். சூத்திரகாரரோ மகா பிராஜ்யன், மகா பிராஜ்யரார சூத்திரகாரர் வியாசர் உபராஜ விஷ்ணவே அப்படிங்கணும், விஷ்ணு ரூபமான வியாசர், வியாசரூபமான விஷ்ணு, கிருஷ்ண துவைபாயனம் வியாசன், நித்ய நாராயணம் பிரபம், கோஷன்யோக மைத்ரேய மகாபாரத கிருத்தவே பராசரர். அதான் அப்பா தன் பிள்ளைய பத்தி தன் சிஷ்யத்தை வசதியா சொல்றார். மைத்ரேயே இவர் வியாசர் இருக்கிற கிருஷ்ண துவைபாயினர், அவர் நாராயணரா தெரிஞ்சுப்போம், யாரால மகாபாரதம்ன்ற ஒரு கிரந்தத்தை பண்ண முடியும்? இல்லாதவனா பண்ண முடியுமா? திருமணம்தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வசந்த கிரந்தம் அது இத்தியாசம், அதை பண்ணினாலே தெரிஞ்சுக்கோ. ஏன்னா பகவத்கீதையும் அதை வந்துருக்கு, எல்லாம் இருக்கு அதுல, அதுல இல்லாதது எங்கேயுமே இல்லை. இங்க என்ன இருக்கோ அது எதுலையுமே இல்லை, இங்க எது இல்லையோ அது எங்கேயுமே இல்லை, அப்படின்னு அங்கேயே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சொந்த மகாபாரதத்தை அனுகிரகித்தவர் வியாசர். அப்படிப்பட்டவர் வியாசர் போய் ஒரு அதிகரணத்தை பண்ணிட்டாரு, இங்க தனியா அதிகரணம் பல அதிகரணம் அதை பண்ணிட்டேன். ஆனால் முன்னாடி சொல்ல இடங்கள்லாம் நாலு அதிகரணம் சொல்லிருப்போம், முதல் அதிகரணம் தேவதாதிகரணம், அடுத்தது பிரயோஜனத்துவாதிகரணம், அதுக்கப்புறம் பராயத்துவாதிகரணம், அதுக்கப்புறம் ஜோதிராஜ் அதிஷ்டான அதிகரணம், நாலு அதிகரணங்கள்ல இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு சூத்திரகாரன். அப்படி சொன்ன தனியா எதுக்கு ஒரு அதிகரணமா இங்க ஆரம்பிக்கிறேன்? இது தேவையே இல்லையே, எல்லாமே எம்பெருமான் அதிகம் தெரிஞ்சு விட்டு. அதனாலயே சர்வேஸ்வரன் தான் சர்வ பலப்பிரதான், அதெல்லாம் தெரிஞ்சு விட்டு. அப்படி தெரிஞ்சிருக்கச்சே
இந்த புனருக்தி வந்துருச்சு, சாஸ்திரங்கள்ல சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடாது. புனருக்தியும் வரும் தோஷம், புனருக்தி தோஷம்ன்றது மகா தோஷம் அது. ஏன்னா அரசனாகவே மாவையே அரைக்கிறதுங்கிறது அனுபவத்துக்கு மாட்டோம். ஏன் சொல்றது சூதர்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதனால புனருக்தி தோஷம் கொடுத்து அது ஏன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சொல்ற வசந்தம் தான், அங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அங்க உண்மையா சொல்லியிருந்தா கூட என்னையுமே நம்ம உபாசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு போன அதிகாரத்துல சொன்னோம், பெருமாளுக்கு பரத்தம் வந்து இருந்தா போறாது, அவனுக்கு சௌலபியம் வேணும். அந்த சௌலபியம் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும், பரத்தம் ஒன்று இருந்தாலும் நம்மளால கிட்டயே போக முடியாது. பயந்துண்டா எந்த கர்மாவும் நடத்திக்க மாட்டான், எல்லாருக்கும் பயம் வந்துடும். அதனால இது வந்து ஏற்கனவே இருந்தா கூட எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, அந்த அனுகிரகம் உசந்ததா நிகிரகம் சொந்ததா, அனுகிரகத்துக்கு பலம் அதிகமா நிகிரகத்துக்கு பலம் அதிகமா, ஏன்னு அதுல சில ஆக்ஷேபங்கள்லாம் வந்துடுறது. அனுகிரகம் இதுதான் சேஷம் அப்படின்னு சொன்னா சில ஆக்ஷேபங்கள் வருது, அந்த ஆக்ஷேபங்கள்லாம் பரிகாரம் பண்ணும். அந்த ஆக்ஷேபங்களுக்கு பரிகாரம் பண்ணாதான் எல்லாருக்கும் விசுவாசம் வரும். ஏன் அப்படின்னா அனுகிரகம் நியதம் இல்லை, அநியதம் தான். ஏன்னா அவனே இருக்கான், எம்பெருமான் எப்பொழுதும் பரம காரணிகன் தான், பரம காரணிகன். பரம காரணிகனா இருந்தாலும் அவனுடைய நிகிரகம்னு ஒன்று தர்மம் பலப்பிரதத்துவம், அந்த பலப்பிரதத்துவம் நிகிரகத்துக்கும் நிகிரகத்துக்கும் உண்டு. தோஷத்துக்கும் பலன் கொடுக்கிறான், குணத்துக்கும் பலன் கொடுக்கிறான், புண்ணியத்துக்கும் பலன் கொடுக்கிறான், பாபத்துக்கும் பலன் கொடுக்கிறான். அப்படிப்பட்டவன் எத்தவனாலும் பண்ணலாமே. அதே மாதிரி அவன் உதாசீனன், உதாசீனன் என்ன அர்த்தம், அவன் வெறும் வேடிக்கை பார்க்கிறவன் தான். சாட்சி சேத்தா கேவலோ நிர்குணச்ச, சாட்சி வெறும் பார்த்துட்டு இருக்கான், வெறும் ஞானவான் நிர்குணமா இருக்கான் அப்படின்னு கூட சில வாக்கியங்கள் இருக்கு. அப்ப சாட்சின்னு என்ன அர்த்தம், நிர்வியாபாரம், எந்த கிரியையும் கிடையாது அவங்கிட்ட. என்ன அர்த்தம், அது மாத்திரம் இல்ல, தப்பு என்ன பண்ணாலும் ஸ்பஷ்டமா நிதானமா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவாக்கி பேசவே மாட்டான், அனாதரம் எங்கேயுமே அனாதரன், எதுலையுமே எதுவும் ஆதரவு எல்லாம் கிடையாது அவனுக்கு, அவனுக்கு வேண்டிய வேண்டாதனாதனம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டவன் சமூகம் சர்வபூதேஷுங்கிறது கேட்டையில நான் எல்லாருக்கும் சமமா இருக்கேன், எல்லாருக்கும் சமமா இருக்கேன் என்னதுனால அவன் வந்து நமக்கு பலத்தையும் கொடுக்கலாம் அல்லது விபரீதத்தையும் கொடுக்கலாம். இந்த தயாசுரத்துல வரும் 33 ஞாபகம், பல விதமான தக்ஷம் பக்ஷபாத அனபிஜம் பிரகுணம் அனுவிதேயம் அப்படின்னு வரும். பல விதமான தக்ஷம், பழத்தை கொடுக்கறதுல மகா கெட்டிக்காரன். அத மாதிரி பக்ஷபாத அனபிஜன், அவங்க பக்ஷபாதமே தெரியாது எம்பெருமானுக்கு. இந்த தப்பு பண்ணா அந்த தப்புக்கு ஏற்ற சிக்ஷை, இந்த நல்லதை பண்ணாக்கா அதுக்கேத்த குணம் அதாவது ரக்ஷ. இந்த மாதிரி பண்றதுல எம்பெருமான் மகா கெட்டிக்காரன், பக்ஷபாத அனபிஜன், பக்ஷபாதமே தெரியாது. பழத்தை கொடுக்கறதுல மகா கெட்டிக்காரன். மகதி குண சமாஜம் பட்சபாதம் பிரகுணம் அணுகிட்டேன், அவனுடைய கல்யாண குணங்கள் தான் இருக்கு. அது தண்டதரத்துவன்னு ஒரு குணம் இருக்கு, அதுவும் வந்துடும். கூடவே பிராப்திய பத்மா சகாயம், ஏராட்டி அங்க உட்காந்துட்டா அதுதான் நமக்கு பெரிய பலம், அவ்வளவுதான் தயாதியா இருக்கா. அந்த சமயத்துல இங்க வந்து பரவா கொடுத்தாங்க சொல்லிப்பார், பெரிய பரவாட்ட சுவாமி அவர் சொல்லுவார், நீதிமன்றத்துக்கு பாருங்க கோர்ட்டு கோர்ட் ஸ்கீன் மாதிரி கொண்டு வந்துடுற அந்த சுவாமி. பெருமாள் நீதிபதி, நீதிபதி அந்த நீதிபதிக்கு முன்னாடி வாதம் பண்றா, வாதி பிரதிவாதி, வாதி யாரு அப்படின்னா நம்முடைய பாபங்கள் தான் வாதி.
பிரதிவாதி யாருன்னாக்கா தயாதேவி பிரதிவாதியா இருக்கா, பிரதிவாதியா தயாதேவி இருக்கா. அங்க வந்து அத அப்பதான் சொல்லுவா ஜூரிகள்னு சொல்லுவா. உட்கார்ந்து இருப்பார் பத்து பேர் பெரியா எல்லாம் உட்காந்துருப்பார். அவன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எழுதி கொடுக்கணும். அவன்லாம் யாரு என்ன திருக்கல்யாண குணங்கள், திருமாவளி திருக்கல்யாணம் எல்லாம் ஓன்றது. அந்த குணங்கள்லாம் வெளியே பார்த்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அங்க பிராட்டி உபகாரம் பண்றவளா இருக்கா, அதுதான் நமக்கு பலம். அவருடைய மறு அவதாரம் தான் தயாதேவி. அவ நமக்கோசரம் அவ வாதம் பண்றா. பிரதிவாதியா இருக்கிறது தயாதேவி, வாதியா இருக்கிறது பாபங்களாம். பாபங்களுக்கு இந்த பாதி பேர்ல மகா கோபமா, பாபங்களை சொல்லிட்டு என்ன நீ பண்ணு, என்ன நீ பண்ணணும்னு சொல்லிச்சோ. ஆனால் பாபங்களை பண்ணது நாம பண்ணிட்டு வந்து ஏன் இது மாதிரி நீ கஷ்டப்படுற, எந்த அளவுக்கு என் பாபம் என்னை இப்படி படுத்துறது, அதுக்கு கோபமா பாபங்களுக்கு. இது நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு கல் இருக்கு, அந்த கல்லையும் பார்க்க ஒரு இடி அடிச்சு கல்லையும் பேத்து தன் காலையும் பேத்து நிறுத்தோட கால அர்த்தம் அப்படின்னா கல்லு பேச சொல்றான். இவன்தானே பேசண்டான், கல்லா பேசுது, கல்லு மேல இடிச்சது இவன் தப்பு. உங்க கல்லுக்கு எவ்வளவு கோபம் வரும், அந்த மாதிரி பாபங்களுக்கு அவ்வளவு கோபமா. என்ன வந்து இவன் சொல்றான், இவன் தானே என்ன பண்ணினான், நான் போய் இவனை பண்ண சொல்றானே அப்படின்னுட்டு பாபங்கள்லாம் பெருமாள்கிட்ட சொல்றான். இவன் என்ன பண்ணிட்டான், பாபங்களை அனுஷ்டிச்சுட்டான், அதனால இவனை சிக்ஷிச்சுடணும். அந்த சமயத்துல இந்த தயாதேவி பிராதேவியோட சுரூபம், அவ வந்து வாதம் பண்றாளாம், தெரியாம பண்ணிட்டான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாத குழந்தை இவன், ஒண்ணுமே தெரியாத குழந்தையா போயிட்டதுனால இவன் இதை மாதிரி பண்ணிட்டான், அதனால இவனை அனுகிரகிச்சிடணும் அப்படின்னு வாதம் பண்றாளாம். பிரதிவதசி யதார்த்தம் பாப்மனாம் மாமகானாம் மானபூர்வம், மானபூர்வம் அதோ மகதி குணமாதே மானபூர்வம் யதார்த்தம் அப்படிங்கிறேன். மானப்பு மானம்னா அப்படின் ரெண்டு அர்த்தம். ஒரு ஸ்ரீ வந்து புருஷா எதை பேசுறாங்களா, அதிகமா வாதம் பண்ணாம ஒண்ணு கூடாதுதான், ஆனாலும் தன் மானத்தை காப்பாத்திட்டு பேசுறாரு பேசுறாரு. கட்டுறாரு உடனே பழத்தை குடுத்துடணும், பழத்தை குடுத்துட்டு தள்ளிடணும் இவன அப்படின்னு இருக்கான். அப்படி சொல்ற சமயத்துல மோட்சமிச்ச ஜனார்தனாத்தன் தான் சோகம் இருக்கு. ஜனார்தனன் கிட்ட இருந்து மோட்சத்தை வாங்கிக்கோங்கோ, ஆசைப்பட்டு வாங்கிக்கோங்கோ அப்படின்னு மீதி பலன்லாம் கொடுக்க மாட்டானோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அல்லது நம்ம பண்ண பாபத்தை பார்த்துட்டு மோட்சமே கொடுக்காம போயிடுவானோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். பெருமாள் சொல்றான் பூத்ராட்டி கிட்ட பத்மபத்ர கதை நக்ஷமாம் இவசுந்தரே, தவிர நூறு பத்ம புஷ்பத்தை வச்சு எனக்கு அர்ச்சனை பண்ணா கூட சரி நான் க்ஷமிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், சிக்ஷிச்சு விட்டுருவேன் அவளை, அவள் பண்ண தப்புக்கு சிக்ஷிச்சு விட்டுருவேன், அவ்வளோ கோபிஷம் நான் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான் பெருமாள். அதனால பாயசித்தம் பண்ணா கூட அவன் வசமாக மாட்டானோ, வசமாக மாட்டானோ, அவ்வளவு இதில் இருக்கானோ அவன், அப்படிப்பட்டவன். அதனால இந்த மாதிரிலாம் சந்தேகம் வந்துருமா, இந்த மாதிரி சந்தேகம் வந்துருக்குன்னாக்கா எல்லாருக்கும் பயம் வந்துடும். பயம் வந்துருக்குன்னாக்கா அவனை நம்ம என்னதான் பிரீதி பண்ணாலும் நமக்கு அவன் அனுகிரகிக்க மாட்டான். ஏன்னா நம்ம பண்ண பணம் எவ்வளவு இருக்கு, அவன் எவராத சக்கரவர்த்தின்ற மாதிரி நிறைய பணங்கள் தப்புகள் இதெல்லாம் பார்த்தா ஒதுங்கி ஒதுங்கி தானே போனோம். நமக்கு எந்த பலனுமே நல்ல பலன் தான் கிடைக்காது, எல்லாம் கெட்ட பலன் தான் கிடைக்கும். பெருமாளுடைய சிக்ஷை தான் கிடைக்கும், அவனுடைய ரக்ஷையை கிடைக்காது. அதனால பயந்துருவானாம் இவன் எல்லாம். இப்படி பயந்துட்டான்னாக்க என்ன ஆகும், இவரு பயப்படாத. அவன் யாரு தெரியுமா,
வெறும் பசி இல்லை, அவன் சிவபதி, அவன் சிவபதி. சிவபதியா இருக்கிறதுனால என்ன, அவன் சிவபதி. இது நான் சொல்லல, குமார் அவர்கள் கேட்கிறேன். சிவபத்தி அவன் சிவபதியா போயிட்டதுனால சரணாகத லட்சணம் தான் அவனுக்கு காரியமே. சரணாகதா யாரா இருக்காளோ அவன் அத்தனை பேரையும் லட்சிக்கிறத தவிர்த்து அவன் வேற காரியமே கிடையாது. இதுதான் எந்தர்மானுடைய பெரிய சங்கல்பம். உங்களுக்கு தெரியும், அகில போனஸ்தேன பங்காதிலே மினத விவித பூத பராத ரக்ஷைக தீட்சை அங்க தத்து டீக்க ரக்ஷா ரக்ஷாயாம் ஏகா தீட்சா ரக்ஷா ஏவ தீட்சா ரக்ஷா ஏவ ஏகா தீட்சா எஸ் சிசா அது மாதிரிலாம் சமாசம் பண்றார். யார் சுவாமி கேட்டீங்க, ரக்ஷையிலேயே தீட்சை, ரட்சிக்கிறது ஒண்டிதான் உனக்கு தீட்சையே. எத்தனை சமாசங்கள் ரக்ஷை பண்றதுக்காட்டிலும் ஒரு தீட்சையே கிடையாது, சங்கல்பமே கிடையாது அவனுக்கு. யாரு நம்மளை சேவிக்கிறாளோ அவனை ரட்சிச்சிடணும், அது ஒண்டிதான் நம்ம காரியம். அந்த மாதிரி அவன் இருக்கணும். ஏன் நான் அவன் சிவபதி யோகியோ, சிவபதி அவன் ஏன் திருமகளால் தணிக்காதவன், திருமகளால் தணிக்காதவனா போயிட்டதுனால அவ என்ன சொல்றாளோ அது அப்படியே கேட்டுட்டே இருப்பான். அவனுக்கு அதுதான் பிடிக்குமா. பாதுகாசத்துல ஏற்கனவே சொல்றப்போசரசிதாவசுந்தரே பாதயோசமணி பாதுகேயுவாம் அப்படிங்கிறார் சுவாமி. அம்மா ரெண்டு பக்கத்திலையும் ஸ்ரீதேவி பூதேவின்னு உபயநாச்சிமார்கள் இருக்கா, ரெண்டு திருவடி கீழே நீங்க ரெண்டு பேரும் நின்றுக்கீங்கோ, ரெண்டு பாதுகாதேவர்களோ, அதனால நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கோ. வக்ஷஸ்தலத்துல நயம் பெரிய பிரியாட்டார் ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்து இருக்க அகல நிறைய ஒன்று அலர்மேல் நங்கை விடமாறுனாக அப்படி இருந்துட்டு இருக்கான். சரி அதுதான் போகுதுனாக்கா சிறப்பு மேல சேஷாத்மநாத் பவத்தின் சிரசா திருதாசி அப்படிங்கிற செய்யல. பெருமாள் பெருமாள் எல்லாருக்கும் சேஷி, ஆனா பெருமாளை பூக்ராதிக்கு சேரணாயிட்டானோ, ஏன்னா அவளை கண்டா அவ்வளவு பிடிச்சு போச்சான். அதனால அந்த மகாவராக அவதான் எடுக்கிறார், மனமில்லா பன்றிய அவதான் எடுக்கிறார். அதாவது அளக்க முடியாத அரற்ற மேன்மையுடைய வராக அவதாரம். அந்த சமயத்துல தன்னுடைய கொம்பு, அந்த கொம்புகள்னால அளக்க தூக்கிட்டார் பிராட்டிய தலைமையும் தூக்கம் தேரும். ஏன் அப்படின்னா சேராத்மநாத பகுதியும் சிறசாத்தார் கீழே ரெண்டு பேர் திருவடி கீழே பக்கத்துல ரெண்டு பேர் நாளாச்சு நக்ஷத்திரத்தை ஒத்தி அஞ்சாயிரத்து தலைமையில ஒத்தி ஆறு ஹிருதயத்துக்குள்ள தயாதேவி ஏழு ஏழு பொம்பளைகள் மதம் பிடிச்ச யானையை அடக்கிறதுக்கு பெண் யானைகளை சுற்று ஊற விட்டுடுவா. அந்த பெண் யானைகள்லாம் என்ன பண்ணும், அழகா ஆட ஆரம்பிக்கும். அது ஆட ஆட மதம் பிடிச்ச யானையும் ஆடும், ஆடத்துல தானா மதம் இறங்கி சுமூகமா ஆயிடுமா. அந்த மாதிரி மதம் பிடிச்ச உன்னதம் பிடிச்ச யானை இந்த பெருமாள். யாரு தப்பு பண்ணாலும் சிக்ஷிச்சுடுவான், யாரு சரி பண்ணாலும் ரட்சிச்சுடுவான். அப்படிப்பட்டவங்க கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும் அந்த பரத்துவத்தையும் சுவாமித்துவத்தையும் கண்டு. ஆனால் பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால இந்த பாதுகாதேவி எல்லாம் பக்கத்துல இருக்கா, தயாதேவி இருக்கா, இத்தனை தேவிகள் ஒன்னா சேர்ந்து பிடிச்ச ஆட்ட ஆட்ட இல்ல நமக்கு எல்லாருக்கும் அனுகூலிச்சிருவானே. அதனால இந்த மாதிரியாக சரணாகத ரட்சகனா இருக்கான். அதனால இதை சொல்லணும், இங்க யார் இத மாதிரி பயப்படுறாளோ சாட்சி சேதா கேவலோ நிற்குணச்ச இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கேட்டு உபாசனம் பண்றான்னு ஆரம்பிக்கிறவங்க கூட பயந்துட்டு போயிட்டான்னாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும். அதனால திருமணம் சேவிக்கணுமே, உபாசனம் பண்ணணுமே. எல்லாரும் பிரசக்தியோ உபாசனமோ எதையோ பண்ணி நல்ல மோட்சத்தை அடைக்கணும், நல்ல பலத்தை அடையணும். அதுக்கோசரம் யார் யாரு ஆதங்கத்தோட இருக்காளோ சந்தேகப்பட்டு ஐயோ பெருமாள் நம்மளை ரட்சிக்க மாட்டாரு, நமக்கு பலனை கொடுக்க மாட்டாரு, கிட்டவே நெருங்க முடியாது, அவன் சாட்சியா இருக்கான், அவாக்கியா இருக்கான், அனாதரனா இருக்கான், நிர்குணனா இருக்கான், இப்படி இருக்கவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்.
அதனால இப்படி பயந்துட்டு இருக்கோ அவனெல்லாம் தைரியப்படுத்தணுமா அப்படின்னா நினைச்சு காட்டீங்கோ. அவன் எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி அவங்க தப்பை உபாயத்தை அனுப்பிச்சுட்டா உடனே இறங்கி வந்துடுவான், உடனே இறங்கி வந்துடுவான். அவனுக்கு கையை கூப்பிட்டா போறோம் அஞ்சலி யாஜமானம் பிரத்யஸ்திரம் அஞ்சலின்னு சொல் தவ நிகிரஹாஸ்திரே அஞ்சலி. நான் அஞ்சலி வேண்டும் வசந்த இதா இருக்கான்னு அஞ்சலி வைபவம்னே சொல்லி எழுதுறேன் ரகசியம். ஏன்னா ஆச்சரியகரமான ரகசியம் அது. சேவிக்க சேவிக்க திகட்டாது, ஒரே வாடி சேவிச்சிருக்கேன். அதனால அது ரொம்ப உசந்தது அது அந்த அஞ்சலிங்கிறது. எம்பெருமான் எம்பெருமான் இது அத்தனையும் எம்பெருமான் இது அத்தனையும் பார்த்துட்டு இருக்கான், அத்தனையும் பார்த்துட்டு இருக்கான் எம்பெருமான் எம்பெருமான் பார்த்துட்டு இருக்கான். அதனால நம்ம கைய கூப்பிடுவோமா ஏங்கலாம் அவன் ஏங்கலாம். அங்க இந்த வாசல்வான்ட்டு முஸ்ராபகரன் இருக்கு அந்த சமயத்துல முக்கூடர் ரெண்டு கையும் கோப்பின்னு வந்துருவங்களே அவர் மோட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். அப்படி இருக்கலாம் ரெண்டு கையும் கோப்பினா நம்ம உடம்பு தெரியும், அந்த உடம்ப பார்க்கணும்னு அவசியம். அதுக்காக தானே பெருமாள் இப்படி நம்மளை படுத்துறேன் அப்படின்னு நினைச்சுட்டாளா இவா. ஆனா அவனுக்கு இந்த அல்பமான சுகமா அவனுக்கு முக்கியம். அவன் அவாத்த சமஸ்த காமனவன், அவன் நினைச்சா யாரால தடுக்க முடியும்? அப்படி இருக்கச்ச அல்பத்தனமா யோசிக்கிறாளே. ஒரு கைய ஒரு கை சேர்த்தாலும் ஒரு கையால சேவிச்சா அந்த கைய விட்டுடுவோன்றதான் தர்மசாஸ்திரம். அதனால ரெண்டு கையும் கூப்பி சொல்றது, ரெண்டு கையும் கூப்பினாக்கா அவ்வளவு விசேஷம். ரெண்டு கையும் கூப்பிக்கிட்டா உடனே பெருமாள் பரம கிருபையோட அனுகிரகம் சொல்றான். நான் நாராயணாஸ்திரம் பிரயோகம் பண்ணிடுற அசுத்தாமர் அந்த சமயத்துல பெருமாள் சொல்ற கைய கூப்பிடுங்கோ சேவிச்சுடுங்கோ ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுருங்க நாராயணாஸ்திரம் திரும்பி போயிடும். திருவமத்திரம் நான் என் கதையை நான் நடிப்பேன் போறான் பெருமாள் தள்ளி விட்டுடுற, தள்ளி விட்டுட்டு கீழே தள்ளி விட்ட உடனே ஒழுங்குறதே நாராயணாஸ்திரம் திரும்பி போயிடுத்தான். ஏன்னா பெருமாளுடைய வைபவமே அதுதான். அதனால நீங்க லைஃபிக்கு கவலைப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு இந்த எம்பெருமான் உபாயத்தை பிரீத்தியா பகவத் பிரீத்தியத்தை அனுப்பிச்சிருங்க. சிவன் நாராயண பிரீத்தியம் சாத்திக தியாகம் பண்ணி அனுப்பிச்சுட்டாக்க பெருமாள் ஆனந்தப்பட்டுடுவான். ஆனந்தப்பட்டுட்டு நம்மள இன்னும் வேகம் கூட்டி விடுறானோ. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம், எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நல்ல கர்மாவை பண்றோமோ, எதுக்கு ஓடி ஓடி வந்து பெருமாளை சேவிக்கிறோம்? எந்த பெருமாளா இருந்தாலும் சரி, பெருமாள் பொறுப்பாடு ஆக போறதுனாக்க பெருமாள் வரச சேவிச்சுக்கலாம், நிக்கச்சே சேவிச்சுக்கலாம். அப்படி போறது இல்லை, பொறுப்பாடு ஆகச்சே ஓடுறோம். என் மாமனார் சொல்ற புறப்பாடு அங்கேயிருந்து உடனே கிளம்புறோம், கிளம்புற சேவிக்கிறாங்க சேவிச்சுட்டு கிளம்புவேன். ஒரு திரும்பி வந்து நிற்ப அது ஒரு அழகு, இங்கிருந்து திரும்பி கிளம்பிச்சே ஒரு அழகு, குறுக்க செல்வது ஒரு அழகு, குடப்பாடுச்சே ஒரு அழகு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அழகு. போகச்ச புஷ்ப மாலைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே மலர்ந்து இருக்கும், அதோட போச்சே ஒரு அழகா இருக்கும். அஞ்சாறாம் வருஷம் காஞ்சி வருஷத்துல மோகினி அலங்காரம், இந்த மோகினி அவதாரத்துல பெருமாள் எழுதுவார், ரொம்ப அழகா இருக்கார் பெருமாள். பொதுவாக ஸ்திரீகள்லாம் திருமணம் எப்படி இருக்கணும், உள்நாட்டுகள் முடிஞ்சிருந்தாக்க மழைநட்டு மூலமா இருக்கணும், மிருதுவா இருக்கும். ஆனால் தேவ பெருமாள் சேவிச்சாலும் எப்படி இருக்கணும், ஒரே சொட்டையா இருக்கும், அங்கங்கெல்லாம் சொட்டையா இருக்கும். ஒரு பொம்நாட்டுக்கு முடிஞ்சு இல்லாத மாதிரி நல்லா அழகை ரசிக்க முடியுமா? ஆனால் தேவ பெருமாளுக்கு அப்படி ஒரு மோகினி அவதாரத்தை வந்தாலும் சரி, அதுவே ஒரு பொம்நாட்டியா மன தேவை. ரொம்ப கம்பீரமா இருக்கார் அந்த கிளியும் அந்த பொம்நாட்டியும், பொம்நாட்டிக்கு ஏற்ப சுரூபமும் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க நிஜமா பேரருள் ஆளன் அல்ல பேரருள் ஆளியா எழுவான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஸ்திரீயா எழுந்து வந்துடுவான், அவ்வளவு அழகா இருக்கும். போகச்சே 2:30 மணிக்கு புறப்பாடு, திருப்பி மத்தியானம் 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ எழுந்துடுவார். அப்போ புஷ்பங்கள்லாம் வாடி வணங்கி எழுந்துடுவார், அது ஒரு தனி அழகு. அதனால அந்த ஓடி ஓட்டு போய் சேவிக்கிறோம் பாருங்க, ஏன் துறா அந்த வேகம் நமக்கு. ஏன்னா எப்படியோ கையை கூப்பிடுவோம், கையை கூப்பிட்டோம்னாக்கா அந்தந்த க்ஷணத்துல பண்ண பாவங்கள்லாம் கரண்டே இருக்குமே,
அதுக்கோசரம்தான் அவன் மகத் ஔதாரியத்தை உடையவன், வசந்த ஔதாரியத்தை உடையவன். அதனாலதான் தேவதாபிகணத்தை சொல்லியிருக்கோம். தேவதாபிகணத்தை சொன்னது என்ன தெரியுங்க, அதிகாரம் உண்டா இல்லையான்னு ஆட்சேபம். தேவதைகளுக்கு பிரம்ம வித்தியைகள்ல அதிகாரம் உண்டா இல்லையான்னு கேட்டு உண்டு, அவனுக்கும் பலனை கொடுத்த அப்படின்னு சாமான்யமா சொன்னது. பிரயோஜனத்துவாதிகரணத்துல கர்மசாபேஷமாக பலத்தை கொடுப்பான். அங்க சொன்னது என்ன, பெருமாள் சிருஷ்டிக்கச்ச அவனுக்கு வைஷமியம் வந்துருமா, பட்சபாத தோஷமோ அல்லது நிஷ்காரஞ்சனோ வந்துருமோ அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் அங்க தைச்ச. அது மாதிரி பராயத்தாதிகரணத்துல அவனுடைய பகவானுடைய பிரவர்த்தி, பிரம பிரவர்த்தி, விதைய பிரவர்த்தி இதெல்லாம் எப்படி அப்படின்னா, சாமானிய காரணம் விசேஷ காரணம் சொல்லி அவனுடைய அதீனம் தான் எல்லாமே. அதை சொல்றதுக்கு தான் வந்தார். அங்க படப்பிரதத்தின் சொல்றதுக்குலாம் வரல, உத்தேசம் வேற. அதுல அர்த்தாத்து சித்திக்கிறது ஜோதிராதிஷ்டானத்தான் அதுதான். இந்திரியங்கள்லாம் இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டாத்து தேவதை யாரு அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கோசரம் அங்க வந்தது. அதே மாதிரியாக இங்க என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, நான் பண்ற கர்மாக்கள், இந்த கர்மாக்கள்லாம் நிறைய பாபங்கள், கொஞ்ச பாபூர்வ கர்மாக்கள் நிறைய இருக்கு. அதனால நமக்கு பயம் அதிகமா இருக்கும். பயம் அதிகமா இருக்கிறதுனால என்ன பெருமாள் இருக்கணும், அங்க வந்து உதாசீனா இருக்கான், சாட்சியா இருக்கான், அவாட்சியா இருக்கான், அந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஆதங்கம் வந்துடும், பயம் வந்துடும், சந்தேகம் வந்துடும், இவன் நமக்கு அனுகிரிக்க மாட்டானோ, அதனால நம்ம எதுக்கு உபாசனத்தை பண்ணணும்ட்டு. ஏன்னா அடுத்த அதிகாரத்துல உபாசனம் ஆரம்பிக்க போற, அடுத்த பாதம், அடுத்த பாதத்துல அடுத்த அதிகாரத்துல உபாசனங்கள் எல்லாம் பத்தி சொல்ல போற. சொல்ல போகச்சு அதுல பிரவர்த்திக்கணும்னாக்க இவனுடைய பணப்பிரதத்துவத்தை தெரிஞ்சின்றாதான் நம்மளால இதை பிரவர்த்திக்க முடியும் உபாசனத்துல. அதனால இவெல்லாம் பயந்துடக்கூடாது, இவா பயப்படாம எல்லாத்தையும் கர்மாக்களும் அனுஷ்டிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டோம்னாக்கா அவன் பணப்பிரதன், சர்வ பணப்பிரதன், நமக்கு எது எது தேவையோ எதை கேட்கணுமோ அதை கொடுப்பான். எதுவுமே கேட்காம உபாதனத்தை உண்டியோ சராகதி உண்டியோ அனுப்பிச்சோம்னாக்கா, அப்போ நம்ம கேட்டது கேட்காது எதிர்பார்க்காது எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் கொடுத்துடுவான். அப்படிப்பட்டவனவன் அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த அதிகாரத்தை சொல்றது. அதனால இந்த உபாசனங்கள்லாம் கூட இவாளுக்கு ஒரு துறைய வேகத்தை உண்டாக்கணும். அந்த வேகம் வரணும்னாக்கா அதுக்கு இந்த அதிக பணப்பிரதத்துவத்தை சொன்னாதான் பெருமாளுக்கு ஔதாரியம் இருக்கு, பெரும் வல்லவன் அப்படின்னு அதை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சாதான் இவன் எல்லாருக்கும் ஆசை வரும். ஆசை வந்து அதுல வேகம் வரும், வேகம் வந்து அதுல பிரவர்த்தி வரும், பிரவர்த்தி வந்து உபாசனத்தையோ பிரபத்தியையோ பண்ணி முடிச்சுடுவா. பண்ணி முடிச்சுட்டாங்கனாக்க உடனே நமக்கு எந்த காலத்துல நாம விடுறோமோ, ஏச தேகாவசானியமாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தேகாவசானம், அந்த தேகமுடைய எந்திரமான நமக்கு பலத்தை கொடுத்துருவேன். இந்த மாதிரி பண்றதுக்கோசரம் தான் இந்த அதிகரணமே வருது. இந்த அதிகரணத்துல பெருமாளுடைய ஔதாரியமானது அப்படி சொல்லப்பட்டுதான் இருந்தது. அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணம் வருதுன்றதுனால நீங்க வந்து புனருத்தியும் பண்ண வேண்டாம். முன்னாடி சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சூத்திரக்காரன் சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வியாசர் அப்படிப்பட்டவர் இல்ல, மகாபிராஜ்யர் ரிஷி அவர் சர்வஜன், சர்வஜனா போன வியாசர் போய் இத மாதிரி திருப்பி திருப்பி சொன்னது சொல்லுவேரா. அதனால அது காரணமாகத்தான் இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். இவ பாருங்க ஸ்லோகத்தை பார்த்தா புரியும். யத்யப்யாராத்ய மூலம் பலமிதி பலிதம் தேவதா விக்ரியாயாம் கர்மாபேக்ஷா ததோக்தாம் பலஜனன பர பிரேரணாதோ ததாபி சாட்சித்வானாதரத்ன பிரபதி பரகுணானே பிரேஷ்ய தத்ரீகநாதோ சங்கா சங்கை நிருத்தான் ஸ்வரயுது மதுனா யி ஆராத்ய மூலம், யி எப்படி இருந்தாலும் சரி ஆராத்ய மூலம் பலம்,
ஆராத்தியமானது எம்பெருமான், அவனை காரணமாக உடைத்துதான் துவாரமாக உடைத்துதான் பலன். சித்தோபாயமான எம்பெருமான நம்ம ஆராதிச்சோம்னாக்க அதுக்கு எம்பெருமான் பலன் கொடுப்பான். பலம் இது பலிதம் தேவதாதி கிரியாயம். தேவதாதிகரணம் முதல் அத்தியாயம் மூணாம் பாகத்தை ஏழாவது அதிகரணம், அந்த அதிகரணத்திலேயே பலிதம் தேவதாதி கிரியையில் அதிகிரியாயம் அதிகரணத்துல பலிதம். இத மாதிரி சொல்லப்பட்டதை அடுத்து அதே மாதிரி மீது அதிகரணங்கள்லாம் இங்க எடுத்துக்கணும். எல்லாம் எந்தெந்த அதிகரணம், பிரயோஜனத்துவ அதிகரணம், அமாரி பராயத்த அதிகரணம், ஜோதிராஜ் எடிட்டான அதிகரணம், இந்த அதிகரணங்கள்லாம் கூட எடுத்துக்கணும். அங்கெல்லாம் கூட சாட்சிக்கு ஒரு அதிகரணம் ஒரு விஷயத்தை உதாரணம் காமிச்சார் சுவாமி. நம்ம தான் அத்தனை விஷயத்தையும் நமக்கு வச்சுக்கணும். அதனால இதெல்லாம் அதிலேயே தெரிஞ்சுட்டோம். கர்மாபேக்ஷா ததஸ்தா, கர்மாபேக்ஷா அங்க கர்மாபேக்ஷா கர்மாவ பண்ணினோம்னாக்கா அது வந்து இந்த பிரயோஜனத்துவாதிகரணத்துல அவாவா பண்ற கர்மாவை பார்த்துதான் பலத்தை கொடுக்கிறான். அதான் பல ஜனன பரப்பிரேரணாகும். அந்த பராயத்தாதிகரணம் அதெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்றேன். பல ஜனனம் பலத்தை உற்பத்தி பண்றது, பரப்பிரேரணம் இன்னொருத்த வந்து நம்மளை தூண்டுறான், பெருமாள் நம்மளை வந்து அனுமந்தாவா வந்து இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு தூண்டுறான். அந்த பல பிரேரணம்லாம் இருக்கு பாருங்க, தூண்டுதல் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் அவாவா கர்மாதீனம் சொன்ன முடியும். சாதாரண காரணம் எந்திரமாகும், விசேஷ காரணமோ அவாவா பண்ற கர்ம சக்தி துணிபாக ரூப கர்மா, அதை பார்த்துட்டு நான் நம்மள வந்த பெருமாள் இந்த மாதிரி பண்ண வைக்கிறேன். அதனால கர்மாபேஷா அதாவது பல ஜன தர பிரேரணாது பலத்தை உற்பத்தி பண்றதுலயோ அமாரி எம்பெருமான் நம்மளை தூண்டுறதுலயோ நம்மளை பண்ணு வைக்கிறதுலயோ கர்மாபேக்ஷா ததோஸ்தா, கர்மாபேக்ஷ கர்மை அபேட்சிச்சுதான் இவன் பண்றான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் நாலு அதிகரணங்கள். நானு அப்படி சொன்னா கூட ததாபி, அப்படி சொன்னா கூட சாட்சித்த வந்து ஏற்கனவே சொன்ன பாருங்க, சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்தர் சாட்சித்வம் அநாதரத்வம் அவாக்கி அநாதரா ஆதரிக்க மாட்டான். அது மாதிரி பெருமாள் சொல்ற ரூபராட்சி கிட்ட பத்ம பத்ர சதையை நாப்பி, நான் வந்து எத்தனை புஷ்பத்தை வச்சுன்னு நான் அச்சுக்கிட்டுமே என்ன பிராயசித்தம் பண்ணாலும் சரி மேக்ஷமான அவன் பண்ண பாப்பத்துக்குனா என்ன பிராயசித்தம் பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன் அனுகிரகிக்க மாட்டேன். சரணாதி பண்ணணும், வெறும் பிராயசித்தம் பண்ண வந்து போறாது. அதனால சரணாதிதான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணாதான் நான் அனுகிரகிப்பேன். மகா பரம உபாயத்தை அனுஷ்டிக்கணும், வெறும் பிராயசித்தம் பண்ணா போருமாண்ணா அப்படின்னு தான் சொல்லிட்டு. அதனால் அநாதரத்த பிரபதி பரகுணம் முதலான எம்பெருமானுடைய குணங்கள், இந்த குணங்கள்லாம் எதுக்கு உபயோகம் தெரியுமோ, சிக்ஷணத்துக்கு உபயோகம், லட்சணத்துக்கு இல்லை. அதனால சிக்ஷணத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் பார்த்துட்டோ பிரேக்ஷ அதெல்லாம் பார்த்துட்டோ தத்ரீனநாதோ அவனுடைய அவனை பிரீதி பண்றது எப்படி அப்படின்னு ஆஞ்சலி பண்றதோ அது மாதிரி இதை அனுஷ்டிக்க பாயசத்தை அனுஷ்டிக்கிறது, உபாயத்தை அனுஷ்டிக்கிறது, சரணாகிய பக்தி யோகம் பண்றது, இந்த மாதிரி நான் இதை பக்திகளெல்லாம் அனுஷ்டிக்கிறது, அதிலெல்லாம் சந்தேகம் வந்துடும். சங்கா சங்கை சங்கம் வந்துடும், பயம் சந்தேகம் வந்துடும், ஆதங்கம் மனதில் அடிபடும். நமக்கு கடைசி கட்சி அவ்வளவுதான், நம்ம இங்கேயே ஓணுன்னு தான் இருக்கணும், நமக்கு நல்லதே வராது அப்படின்னா பயம் வந்து சங்காதங்கை நிருத்தானு நிருத்தன தடை பண்ணப்பட்டவா. இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு தடை வந்துடுறது, பெருகந்தகம் பண்ண மாட்டோம், நம்ம உபாயத்தை அனுப்பிச்சும் பிரயோஜனம் இல்லை. நாம் எதுக்கு உபாயத்தை அனுப்பிக்கணும், நம்ம உபாயத்தை அனுப்பிச்சா எம்பரமா நிச்சயம் நினைச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவாக்கி அவன், அவன் அநாதரன், அவன் சாட்சி, அவன் குணன் அப்படின்லாம் இருக்கிற ரொம்ப நமக்கு என்ன பலன் கொடுக்க போறான் அவன், அதனால ஒன்றும் பலன் தர மாட்டான். அவங்க நம்ம உபாதனம் பண்ணாலும் உபயோகம் இல்லை, வெறுமா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அதனால வெறுமையே இருந்துட்டு போடாமே உபாதனமே பண்ண வேண்டாமே அப்படின்னா பயம் வந்துடுறதுதான். பயம் இல்லை
பயம்லாம் வந்துருச்சுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா உபாசகனுக்கு உபாசனத்துல பிரவிற்த்தியே வராம போயிடும். பிரவிற்த்தி வரலன்னாக்கா அப்ப மோட்ச சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும். மோட்ச சாஸ்திரமே வியர்த்தமா போயிடுச்சுனாக்கா யாருமே அனுஷ்டிக்காம எந்திரவாணி எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? பகவத்கீதையில 9வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்தெல்லாம் இல்ல பெருமாள் கஷ்டப்படுறாரு. ஐயோ நான் இப்படி அனுகிரகிக்கிறேன், எல்லாரும் பாத்துக்கிட்டா இருக்காளே, நான் எப்படிலாம் அவதாரம் எடுத்திருக்கேன், இவாள் கோசம் தான் நான் அவதாரம் எடுக்கிறேன், மனுஷனா அவதாரம் எடுக்கிறேன், நான் மனுஷனா அவதாரம் எடுத்து இங்க வந்தா கூட என்னை எப்படி பாக்குறான் தெரியுமா? எனக்கு கேவலம் நானும் ஒரு மனுஷன் தான் பாக்குறா, எனக்கு பரதத்துவம் வந்தது இருக்குன்னு அவ பாக்கலையே, அவளுக்கு விவேகமே இல்லையே, விவேகமே இல்லாத வளர்ப்பு நான் என்ன பண்றது? அதனால பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா, நான் இவெல்லாம் கஷ்டப்படுறாரு என்ன சரணாகிரி பண்ணிட்டு எங்கிட்ட அப்படின்னு தானே வந்த பெருமாள், அப்படி வந்த பெருமாள்கிட்ட இவெல்லாம் பண்ண மாட்டேன்றாரு. அதனால அவ்வளவு கஷ்டமா பெருமாளுக்கு கீதையில அத்தனை இடத்துல சொல்றாரு பெருமாள், அத்தனை இடத்துல கஷ்டப்பட்டுக்கிறார் பெருமாள். அதனால இந்த மாதிரி யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவளுக்கெல்லாம் இது தெளிவிக்கணும், இந்த கஷ்டம் வேண்டாம், அந்த உபாதைகள்லாம் இது பண்ணணும், அதுக்கோசரமே பயத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். வந்து குமார சொல்ற பய நிவாரணம் பெருமாள், பயத்தெல்லாம் போக்கடிச்சிருவேன், நமக்கு சம்சார பயத்தை பத்தி கவலைப்படாத, எம்பெருமான் இழந்து விடுக்கிறது நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான், அதனால பயத்தை ஒட்டுடு அப்படின்னு பய நிவாரணம் பண்ணணுமா. அது மட்டுமா, அவன் பரமோதாரணவன், பரமோதாரன் பரம உதாரணம் இருக்கிறதுனால அவன் அதனாலதான் பகவானா இருக்கான். அது மட்டுமா ஷியப்பதியா இருக்கான், அவன் ஷியப்பதி முதல் சோதரிய சொல்லிட்டார் சுவாமி குமார் வேதிகன், சிவன் நாராயணனை காட்டிலும் வேற யாரும் பலன் தரமாட்டாள், பகவதோ பகவதோ நாராயணா நாராயணா அந்நத்திர பகவான நாராயணன் இருக்கானே அவனை காட்டில வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி கல்யாண குணம் இருக்காது பரம அவதாயம்ன்றது. ஏன்னா அவன் சிவப்பதியா இருக்கான், சிவப்பதியா இருக்கிறதுனால அவன் சரணாகத ரக்ஷணீகதானன், அதுதான் அவனுக்கு சித்தமே, சரணாகதால ரஷணை பண்றதுன்ற ஒரே ஒரு குணம் தான் அவனுக்கு இருக்கு, அதையே அவனுடைய சிந்தனை போயிட்டு இருக்கு, அதில் ஒன்றுதான் அவன் சிந்தனை போறது, வேற ஒன்னுத்திலையுமே அவன் சிந்தனையே போல. அப்படிப்பட்ட எம்பெருமான் அதை சொல்லணும், அந்த அவதாரியத்தை அதுதான் பிரதான குணமா, அந்த பிரதான குணம் தான் நமக்கு உபாதனத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு வழி காமிக்கிறது. அருகோதரன் தான் சுத்திரக்கார இங்க ஒரு சபலம் சாபல்யம் இருக்கு, சாபல்யம் என்ன பேரப்பட்ட சாபல்யம், உபாதனத்தை நாம் அனுகிரகிக்கணும்னு அனுஷ்டிக்கணும்னாக்கா அனுகிரகிக்கணும் ஒத்துக்கிறதுன்னு இருக்கும், நம்ம ஒத்துக்கணும் இந்த உபாதனமானது நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு இது முக்கியம் அவதாரியம் இந்த பலப்பிரதத்துவம். அதனால இந்த சாபல்யம் ஒண்ணுன்றதுனால புனருக்தி இல்லை, அங்க சொன்ன விஷயங்கள் வேறு, இங்க சொன்ன விஷயம் வேறு, இதை தெரிஞ்சின்றாதான் நம்மளால உபாதனத்தை அனுப்பிக்க முடியும். உபாயத்தை அனுப்பிச்சோம்னாக்கா அதனால எந்திரவான் பிரேதனாவான், பிரேதனான எந்திரவான் பரம அவதாரியசாலியாக பிரித்ததுனால நமக்கு மோட்சத்தை கொண்டு கொடுக்கல, தன்னையே கொடுத்துருவான், தன்னையே கொடுத்துட்டானே வேற என்ன வேணும் நமக்கு, நான் ஒண்ணுமே வேண்டாமே, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவான் எம்பெருமான். அப்படி கொடுப்பானதை தெரிவிக்கிறதுக்கோசரமும் இவளை வேகப்படுத்தி இவளை உபாயத்தை அமைக்க வைக்கிறதுக்கோசரம் இந்த ஐயன் வந்தது. அதனால புனருக்கின்ற தோஷமே இங்கு இல்லை, புனருக்குமே தோஷம் இல்லை, அதனால இந்த ஐயன் நாம் ஆரம்பித்தது சரியான விஷயம், அதனால வியாபாரம் பண்ணது எல்லாம் சரியே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலும் சுவாமி காக்கிறார். இவ பாருங்க மூலம் பணமிதி பலிதம் தேவதாதிக்ரியாயாம் கர்மாபேக்ஷா ததோக்தா பலஜனன பரப்ரேரணாதோ
तथापि साक्षित्वानाधरत्वे प्रवृत्तिपागुणान् प्रेक्षितत्रीननादो संकातंतेन निरुद्धान् स्वरयितुम् अधुना तादृशोदारतोऽस्ति कविदास्ति कविमाय कल्याणगुणचारिणे श्रीपते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।